ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை எம்பாட கேட்டையும் வாழ்தரணங்கண் மாதே வளர்தியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கட்டதுமே மெய்மறந்து போதார் அமணியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கண் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசெயலர் எம்பாவாய். மார்கழி துவக்கம் இன்றைக்கு இந்த அருமையான நாளில் காலை அதிகாலை நேரத்திலே இங்கு வருகை தந்து சிறப்பிக்க வந்திருக்கிறவங்களையெல்லாம் நாரதகான சபையினுடைய சார்பிலே அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். நேற்று அடியேன் சொன்னது போல 5 நாட்கள் தேவார மூவர் திருவாசகம் அருணகிரியார் அவருடைய திருப்புகள் என்று இப்படி 5 நாட்கள் சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஒரு திமேட்டிக் கான்சர்ட் திமேட்டிக் லெக்சர் என்ற அந்த அமைப்பில் எங்களுக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் அமரர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். அந்த வகையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த நாளும் வந்து சிறப்பிக்க வேணுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நமக்கு நாவுக்கரசரை பற்றி அப்பர் அவரை பற்றி அருமையாக உரை, அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தினுடைய பெருமை, அவருக்கு தந்த மிகுந்த குறைந்த அவகாசம் என்றாலும் சுருங்க சொல்லி விளங்கு வைத்தல் என்ற அந்த நெறியில் நமக்கு அருமையாக உரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. இசையிலேயும் இயற்றிலேயும் வல்லவர்கள். திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியிலே தமிழ்த்துறை தலைவராக இருந்து பணியாற்றியவர்கள். தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் நடத்திய ராமலிங்கர் படிமன்றம் என்ற அமைப்பிலே செயலாளராக இருந்து பல நல்ல காரியங்களையெல்லாம் செய்தவர்கள். சிறந்த ஆய்வாளர் இசையிலும் சரி இயலிலும் சரி. அண்மையிலே நீங்கள் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக பன்னிசை வித்தகர்கள் என்று மக்கள் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகளையெல்லாம் அருமையாக பண்ணினார்கள். நம்முடைய தமிழிசையினுடைய வளர்ச்சி தொல்காப்பியம் தொட்டு இன்றைய நாள் வரை அது எல்லாரும் பார்த்துருப்பீர்கள். அந்த பெருமைக்கெல்லாம் உரிய அவர்களை சபையினுடைய சார்பாக உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று தனது அப்பர சுவாமிகள் அந்த உரையை வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசைக்கன் பிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவோர் திருத்தாள் போற்றி. பெரியோர்களே வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியறிதலோடு கூடிய வணக்கம். ஒரு 8 பேர் இருக்கிறீர்கள். இங்கே கேமரா ஹேண்டில் பண்ணுறவர் ஒருத்தர் இன்றைக்கு சேர்த்தா 9 பேர். அவர் கோட்டினுக்கு இருக்கிறார் 10 பேர். இந்த 10 பேர் இல்லாமல் இருந்தால் கூட நாங்கள் பேசுவது தான். டிவியில் பேசுகிறோம், அதே போல் ரேடியோவில் பேசுகிறோம். அடிக்கடி போகிறப்ப சொல்கிற வழக்கம். நான் 2 பேரும் முன்னால் நிறுத்தி வைங்க ஐயா, நான் அவங்கள பார்த்தாவது பேசுகிறேன் சொல்லியிருக்கேன். அது எனக்கு அதை உடன்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். நாரதகான சபையை மிக நன்றியோடு நான் நினைக்கிறவன். எங்கள் கிருஷ்ணசாமி ஐயாவே இப்பொழுது ரொம்ப மன நெகிழ்ச்சியோடு அவரை வணங்கி பாராட்டுகிறேன். அவருக்கு மறைவுக்கு பிறகு அவருடைய மகனார் மிகச் சிறப்பாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் இன்றைக்கு இந்த தொடரியில் என்ன இருக்கிறதே அரை மணி நேரம் தான்.
அரை மணி நேரம் கொடுத்துருக்கிறார்கள். அதனால் முன்னுரையில் அதிகமாக நேரத்தை செலவிடாமல் திருநாவுக்கரசரை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். எது முடிஞ்சதோ அது அவ்வளோ ஒரு ரெண்டு சிந்தித்தாலே போதும். திருநாவுக்கரசர் எல்லாரும் நல்ல பேசக்கூடியவர்களாக இருந்தால், அதாவது பட்டிமண்டபங்கள் மற்ற சொற்பொழிவுகளெல்லாம் நல்ல அழகாக பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இப்போல்லாம் நாவுக்கரசுன்னே பேர் கொடுக்குறாங்க, சரியில்லையா? இந்த நா அவருடைய நாவு உலகத்தை திருத்தியது, அதனால்தான் நாவுக்கரசர். ஏழாம் நூற்றாண்டு கிபி 650 வாக்கில், அது முன்ன பின்ன சில ஆண்டுகள் இருக்கலாம், அவர்கள் முத்தி அடைந்தார்கள். அதுக்கு முன்னால் 81 போட்டுங்க, நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு. அப்போது சுவாமி அவதாரம் பண்ணார் எங்கேன்னா திரு ஆமூர்னு ஒரு ஊர். இந்த ஆமூர் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் பேர் மாறி இருக்கு ஆம்பூர்னு. ஆமூர் தான் ஆம்பூர். சில பேர் கேட்டுக்கலாம் நீங்கள் இரும்புறான்னு சொன்னால் இரும்புறான்னு சொல்லுவாங்க, இரும்பல்பாங்க. அதுபோல் ஆமூர் ஆம்பூர்னு வழங்குகிறது. பல ஆமூர் உண்டு, அதில் பன்னுருட்டி பக்கத்தில் ஒரு ஆமூர். பன்னுருட்டினா தெரிகிறது இல்லையா, கும்பகோணம் ரோட்டில் இருக்குது நெய்வேலிக்கு முன்னால். அது பழைய பேர் பண்டரெட்டி ஊர். பண்டரெட்டிகள் நிறைய இருந்த ஊர் அது. நம்ம ஓபி ராமசாமி ரெட்டியார்லாம் அந்த வகையரை சேர்ந்தவர். அவர்கள் அங்கே நல்லா செட்டில் ஆகி இருந்ததுனால பண்டரெட்டி ஊர். அது காலக்கிரமத்தில் பன்னுருட்டியாகி ஏதோ பண்கள் நிறைய பாடிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். திருநாவுக்கரசரை பற்றி பேசுகிற பொழுது இந்த மாதிரி செய்திகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுதான் திரு அதிகை. திரு அதிகைன்னு சொல்லப்படுகிற குற்றா என்னவாறு நீங்கள் கேட்டு அதை ஏதாவது வயிற்று வலின்னா நம்ம பாடுற வழக்கம், அப்போ தான் பாடுற வழக்கம். அதாவது திருஞான சம்பந்தர் சொன்னார், நோயுளார் வாயுளான்னார். எவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் கடவுளேங்கிறான், அது வரைக்கும் நான் செஞ்சேங்கிறான். முடியலேன்னு சொன்னால் கடவுளே எப்படி சோதிக்கிறீன்னா, நல்லா இருக்கிற பொழுது நினைக்கப்படாதா பாவி. அதனால் நோயுளார் வாயுடன் திரு அதிகை, பழைய பேர் திரு அதிகை. இப்போ பஸ் ஸ்டாண்டிலேருந்து, அதாவது மணிக்கூண்டுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் கிழக்கு இருக்கிறது திரு அதிகை. கெடில நதி, கெடுதல் இல்லாதது கெடிலம், அந்த பேர் தெரிஞ்சுக்கணும். அதாவது தான் கெடுதல் இல்லாது ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ பார்க்காதீங்க, இப்போ இல்லை, எல்லாத்தையும் ஆந்திராக்காரன் அங்கங்கே அணையை போட்டு தடுத்து டேமை போட்டுட்டு இங்கே நீரோட்டமே இல்லாமல் பண்ணிவிட்டான். ஏதாவது ரொம்ப பெரிய புயல் அடித்து மழை பெஞ்சால் கொஞ்சம் போகும், நான் ஊற்று பேருக்கு இருக்கும். பின்னால் நிகழ்ச்சி கொடுக்குறவ பின்னால் வந்துடணா, முன்னால் உட்காண்டா ஐயோ முடிக்கணுமேங்கிற மாதிரி இருக்கு. அங்கே புகழனார் மாதினியார்னு ஒரு வரம்பெற்ற தம்பதிகள். இந்த மாதினிங்கிற சொல்ல பாரு, கற்புக்கரசி. புகழனார், அது புகழை நிறுத்தியவர், பெரிய பணக்காரர், அளவில்லாத செல்வம். தவத்தினாலே பெற்றார் மருள்நீக்கியார். மருள்நீக்கியார்னு பேர், பேரவர் நல்ல அழகார். உலகத்தினுடைய மயக்கத்தை நீக்கினவர் மருள்நீக்கியார். இது அவராக வச்ச பேர்,
அது கைராயத்திலே அதிட்டிக்கப்பட்டது. அது பெற்றோர் மனத்திலே அது அந்த கருத்து ஊன்றப்பட்டு இவருக்கு மருணிக்கின்னு பேர் வைக்கணும்னு வைத்தார். அதனால் அந்த பாரம்பரியத்தை நினச்சி பார்க்கணும். நல்ல சைவ பாரம்பரியம், கற்புடைய மனைவி. இந்த கற்புன்னா உறுதினு அர்த்தம், மன உறுதி. நம்ம கணவன், கணவனை சார்ந்த குடும்பம், இதில் புகழை காப்பாற்றணும், அதுதான். அதனால் மாது புகழ் வளர்க்கும் திருவாமூர்னு அருணகிரி சுவாமி பின்னால் சொல்ல போகிறார். அது எப்போ தெரிகிறது? பின்னால் வருது சொல்கிறேன். இவர் பிறப்பதற்கு முன்னாலே, 5 வருஷத்துக்கு முன்னாலே திலகவதியார் பிறந்துட்டார். யார்? ஒரு தமக்கை. மருணைக்கியாருக்கு ஒரு தமக்கே உண்டு, அவங்க பேர் திலகவதி. சைவத்துக்கு திலகம் போன்று இருந்தார்கள். அவங்க பிறக்கலைன்னு சொன்னால் அப்பரும் கிடையாது, சைவமும் கிடையாது. ஏன் சைவம் கிடையாது அப்படின்னா, வடக்க இருக்கிற பகுதி பூரா பல்லவன் ஆண்ட தொண்டை மண்டலம் பூரா, அது மட்டுமா, தொண்டை மண்டலத்து ஆட்சியில் தான் சோழ நாடே இருந்தது. ஆக அதுவும் சேர்த்து எல்லாம் பல்லவ நாடு கொண்டு இருந்தால் அத்தனையும் ஜெயின மதம் பிடிச்சிருக்கு. ஜெயின மதம் பரவி இருந்ததுன்னு சொன்ன போதாது, ஜெயின மதம் ஆதிக்கம் செலுத்தியது சாமியார்கள் மூலம். சாமியார்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாங்க அரசியலுக்கு. சாமியார்கள் வந்ததுனால வந்தது வேணே. புத்த மதம் நல்ல மதம், சாமியார்கள் கையில் போய் சாமியார்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் எங்கேன்னு சொல்ல வேண்டியதில்லை. 1008 கஷ்ட நஷ்டங்களை நாம் அனுபவிச்சுட்ருக்கோம். அதனால் நமக்கு பக்கத்தில் அது அந்த காலத்தில் இருந்தது. ஜெயின மத ஆதிக்கத்தில் சாமியார்கள் கையில் இருந்தது. அதே மாதிரி பாண்டி மண்டலம், சோழ மண்டலம் தாண்டினா பாண்டி மண்டலம், அது பூராவும் ஜெயினமாக இருந்தது. ஜெயின மதம் மிக நல்ல மதம். என்ன கேட்டால் சைவத்தை விட இன்னும் சிறந்த மதம். ஏன்? ஆமாம், அகிம்சையை வலியுறுத்துவதில்லை. அகிம்சா பரமோ தர்மஹான்னு சும்மா சொல்லிட்டு இருந்தால் போதாது, கடைப்பிடிச்சது. கொள்கை அளவில் அனுஷ்டானத்தில் இல்லை. அது கொலையே மறைந்தொழுகும் அவன் குண்டர்னர் கொலை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் வெளியில் சமண போர்வேன், இவர்களை முதல்ல அப்புறப்படுத்தினா போதும்னு ஆண்டவன் நினைச்சான். சீகாடியில் ஒரு குழந்தை பிறந்தது, அது ரொம்ப பின்னால். இங்கே திருவாமூரில் ஒருத்தர் பிறந்தார், பிறந்து இருந்தார். ஞானசம்பந்தர் அவதாரத்துக்கு முன்னாலே பிறந்தாச்சு. இவர் ஞானசம்பந்தர் பிறக்கிறதுக்காகத்தான் காத்து கொண்டு இருந்தார் திருநாவுக்கரசர் மீட்டு கொண்டு வருவதற்கு கடவுள். ஏன்னா புகழனாரும் மாதனியாரும் அடுத்தடுத்து காலமானார்கள். இப்போ இன்னும் கதைகள் சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரமாகும். இந்த திலகவதியாருக்கு ஒரு காக்கு திருமணம் பேசி முடிச்சிருந்த நேரம் அது. இந்த புகழனாரும் மாதினியாரும் அடுத்தடுத்து காலமான பின்னால் சொல்லட்டுமா, சரி. கற்பு நெறிவு எழுவாமல் கணவனார் உடன் சென்றார் அந்த அம்மா. இப்போ அனாதரவு இந்த நேரத்தில் இங்கே இந்த பேசி முடித்திருந்த மாப்பிள்ளை போர்க்காலத்துக்கு போனவர் அங்கேயே உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். அப்போ பல்லவனுடைய சேனாபதியாக இருந்தார், அவர் பேர் கலிப்பகையார், கலிப்பகைன்னு பேர். அந்த செய்தி இந்த பெண்ணுக்கு கேட்டது. அப்போ 12 வயது, 12 வயது குழந்தைக்கு கேட்டது. இப்போ இவருக்கு என்ன வயசு? 7 வயசு. அப்போ எங்கள் அம்மா கணவனோடு சென்றார். சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து, ஒரு தூசு மாதிரி நினச்சி அந்த அம்மா போனாங்க. அப்போ நான் அம்மா வழியில் இருக்க வேணாமா?
தாயை போல பிள்ளை இருக்க வேண்டாமா? நானும் எனக்கு பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளையோடு நானும் போவேன். உயிர் விட துணிவு கொண்டார். கேட்டார், தம்பி உனக்கு முன்னால் நான் போயிடுவேன், என்னை விட்டு நீ போகிறதா இருந்தால். அப்போது அந்த குழந்தை சொல்லிட்டு, குழந்தை தான் 12 வயசு, தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா வார்த்தையெல்லாம் அளந்து போடுறார் எங்கள் செக்கிழார். தம்பியார் உளராக வேண்டும், தம்பி உயிரோடு இருக்கணும்னு இல்லை. ஏன் தம்பியை விட்டுட்டு போகிறதான் அந்த அம்மா தயாராக இருந்தா? அப்போ உயிரோடு இருக்கணுங்கிறதல்ல அந்த அம்மாவுடைய நோக்கம். உளர் அப்படின்னா அப்பா அம்மாலாம் எந்த குறிக்கோளுக்காக வாழ்ந்தார்களோ அந்த குறிக்கோளிலே வாழ்ந்து சைவத்துக்கு தூணாக விளங்க வேண்டும். உளர் என்னும் மாத்திரையர் அல்ல பயவா களர் அநேகர்கல்லாதவர். திருக்குறள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கு. அப்போ உளர்னு சொன்னால் ஊராருக்கு பயன்பட வாழ்ந்தால் தான் அவன் உளன், இல்லைன்னு செத்து போனவன் அர்த்தம். தம்பி பயன்பட வாழ வேண்டும். ஐயோ அவனுக்கு ஆதரவு யாரும் இல்லையாத நான் நினைக்காமல் போனேனேன்னு சொல்லி அந்த அம்மா அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். இருந்தார்னா உயிரை வைத்து உடம்பை வைத்து கொண்டு இருந்தார்கள். அப்படின்னா எவ்வளவு பெரிய தியாகம் பாரு. அந்த திலகவதியார் செய்த தியாகம் சைவத்தை காப்பாற்றிட்டு, இல்லைன்னா இன்னைய வரைக்கும் சைவம் திரும்பியிருக்கார். இன்னைக்கு நம்ம பார்க்குற கோயில்கள் எல்லாம் இல்லை, சங்கீதம் இல்லை, நாடகம் இல்லை, நாட்டியம் இல்லை, கோயில்கள் இல்லை. கோயில்கள் சார்ந்த நாசரம் கிடையாது, ஓவியம் கிடையாது, சிற்பம் கிடையாது, கோயிலே இல்லையா? அப்புறம் இப்போ மற்றவரில் அப்படி இருக்கும். நம்ம கலை பண்புகள் இல்லை, தமிழ் இல்லை. அதையெல்லாம் திருத்த வேண்டித்தான் நம்முடைய திருநாவுக்கரசர் தோன்றினார். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இப்பர் மனைத்தவம் பொறிந்து திலகவதியார் இருந்தார். ஊரில் இருக்க பிடிக்கல. ஊரார் என்னங்க என அன்னைக்கு வந்து, ஐயோ பாவம் இந்த சின்ன வயசு தம்பியை வச்சுக்கிட்டு இந்த சின்ன குழந்தை எப்படி தான் இருக்க போதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அவ்வளோதான், கெடியில் ஆற்றுல போய் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு போனோம் போனோம் தான். திரும்பி ஒரு பய பார்க்கல. நிறைய பணம் இருக்குது, விசுவாசமான குத்தகைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, கொண்டாந்து கொடுத்தாங்க பணத்தை. இந்த அம்மா வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணா 12 வயசில். இங்கே இருந்தால் பிரச்சனை, தினபடி பார்த்தா ஐயோ 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 அச்சோன்னுட்டு இருக்கான. அப்படியே ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதனால் திருவாமூர்லேருந்து திருவதிக்கே வந்துட்டாங்க. பக்கத்து டவுரம் தான், பன்ருட்டிக்கு வந்தாச்சு. திருவதிக்கு வந்து ஒரு நந்தவனம் வைத்துக்கொண்டு அங்கே ஆசிரமம் மாதிரி வைத்துக்கொண்டு அங்கேயே தங்கி திருக்கோயிலில் போய் மெழுகி பூமாலை புனைந்து இறைவனை வணங்கி, ஐயோ எப்படி எங்களையெல்லாம் நட்டாற்றில் விட்ட மாதிரி விட்டுவிட்டே ஆண்டவர். அதுக்கு மேலாச்சு. இந்த குழந்தை படுற பாட்டை பார்த்து தம்பி குழந்தை பரிதவித்தது. ஐயோ நல்ல வாழ வேண்டிய என்னுடைய தமக்கை இப்படி துறவி மாதிரி இருக்காள். அம்பன் பணிய நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி. கழுத்தில் நூல் இல்லை, ஆனால் நெஞ்சிலே அருள் இருந்தது. நெஞ்சிலே அருள் இருந்தது, அதனால தான் தயான்னு சொன்னார். தயவுங்கிறது எல்லாரிடத்திலும் செல்வது தயவு, அதுதான் அருள். அன்புன்னா நமக்கு வேண்டியவன்ட்ட காட்டுறது, மாமா மைத்தனை சித்தப்பன் ஃப்ரெண்டு, அதுதான் அன்பு. எல்லா உயிர்கள் இடத்துல காட்டுவது தயை. ஆச்சா, அந்த தயா தயாமூல தன்மம் அப்படின்னு பின்னால் சொல்ல போகிறார் அப்பர் சுவாமி. சரி, அது ஒரு பக்கம். இதை த
பார்த்தா கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் சமணர்கள். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பையன் ரொம்ப சின்ன வயசுல நல்லா படிக்கக்கூடிய தீட்சண்ய உடையவராக இருக்கு. அப்படியே கொத்திக்கிட்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போய் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்து சமண சன்னியாசியாக்கி 16 வயதுலேயே அப்படியே முள்ள அவரை தயார் பண்ணி அவர் அங்கே போய் இருந்து சைவர்கள் உள்பட புத்தர்கள் இவங்களெல்லாம் வெந்து வென்று படிப்படியாக போய் சமண மடத்து தலைவராயிட்டார். எப்படி? எங்கே? கடலூரில், கடலூர் என்டி திருப்பாதிரி புலியூர் மடம் இருந்தது எங்கே அப்போது? அது சேன மடம். சமண மதத்தில் சேன மடம், வீர மடம், அப்புறம் தேவர் மடம், திருத்தக்க தேவர், தோலாமொழி தேவர், அதெல்லாம் பார்க்க. வீரசேனன், கந்துசேனன், கர்ப்பசேனன், நந்திகணம்னு ஒன்று, பவநந்தி, ராமநந்தி, அப்படியெல்லாம் பேர் உண்டு. இது சேன மடம். அதனால் இங்கே போய் தர்மசேனர்னு அவருக்கு பட்டம் போ, மறுமணிக்கு கீரை பட்டம் போய் சேன. இந்த அம்மா அழறா. இப்போ வயது எக்கச்சக்கமாக ஆயிட்டுது. அவருக்கும் கிட்டத்தட்ட 40-45 வயசு ஆயிட்டுது. தம்பி வந்து நான் என்னமோ உளராக வேண்டும் நினச்சேன், இப்படி கடராக போவான்னு நினைக்கலையே. கனவில் வந்தார். முன்னமே எனையோ எனையடைய முனியாகி தவம் முயன்றான். அவன் என்னை அடைவதற்கு முன் பிறப்பிலே அவன் தவம் செய்திருக்கிறான். தவம் செய்திருக்கிறான்னா சும்மா இல்லை, முனியாகி சன்னியாசியாகவே இருந்தே தவம் பண்ணியிருக்கேன். இப்போ போயிருக்கான்னு தெரியும். அன்னவனை சூலை மடுத்து ஆழ்வம். இது முன்னாலே செஞ்சுருக்க கூடாது. இந்த சிவபெருமான் போப்பலஸ்வரம் எதுக்காக காத்து கொண்டிருந்தார் தெரியுமா? திருஞான சம்பந்தர் வருகைக்காக காத்துக்கிட்டு. திருஞான சம்பந்தர் பசிகாடியில் பிறக்கிறார். அது ஒரு தவம் செய்து வந்த குழந்தை. அவங்க அப்பா சிவபாத இருதயரும் பகவதியாரும். குழந்தை வேணும்னு என்ன கொள்ளிக்கா, நிறைய செல்வம் இருக்குது, கொள்ளி போடுறதுக்கு செல்வம், இந்த பணமெல்லாம் வேணாப்படுவேன் அப்படின்னு ஆஸ்திக்கு பிள்ளை இல்லை. இந்த சமண மதம் இந்த உலகத்தை இப்படி படாப்படுத்துகிறதே, நம்ம மதத்தை இந்த உதாரணம் பண்ணுவதற்கு ஒரு குழந்தை வேணும். அதுக்காக ஆண்டவான் வச்சான் திருஞான சம்பந்தர். இப்போ திருஞான சம்பந்தர் 3 வருஷம் ஆச்சு. அப்பர் சுவாமி கிட்டத்தட்ட 45 வயசு 50 வயசு சரியாக கணக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கிறார். எப்படி? இவர் சூலை வந்தோடனே யார் சூலை மடுத்து ஆழ்வம் சொன்னார். சூலை வந்து சூலை என்ன? அது ஒரு வகையான காலிக் பெயின். அறுத்து புரட்டி அறுத்து ஈர்த்துட நிறைய சொல்கிறார். அதை பற்றி எரிவது போல எரிகிறது, குடல் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, வலித்து ஈர்க்கிறது. அப்படி ஈர்க்கிற போது அழுத்தேன் அடியேன் அதிகைக்கடியில் விரட்டான துறை அம்மானே கத்தனார். அங்கே இருக்கிறவர்களெல்லாம் அவருக்கு முதல்ல மந்திரம் தான். இந்த குண்டிகை நீர் கையில் எப்பொழுதும் தண்ணி தூக்கிட்டு போவாங்க, வாட்டர் பாட்டில் மாதிரி. அதை மந்திரம் பண்ணி மந்திரித்து அவருக்கு கொடுக்குறாங்க. அது குடித்தார், இன்னும் அதிகமாக பற்றிட்டு எரியார். மருந்து கொடுத்தார்கள், ரொம்ப மோசமாக போச்சுன்றாலும் படுத்துக்கிறார், புரளுகிறார். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கி இடாய். கஷ்டப்படுறார். என்ன பண்ணி பார்த்தா முடியல. இப்போ தான் அக்கா நினைவு வந்து பட்லர் கூப்பிட்டார். திருவதியில் எங்கள் அக்கா இருக்கிறா, மடம் வச்சிருக்கிறா, இன்றைக்கி இருக்குது. திருவதியாக இருந்தால் நந்தவனம் இருக்கு பேரார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லணும், அவ்வளோதான், வந்து பாருன்னெல்லாம் கூட சொல்லலை, கஷ்டப்படுறேன்னு சொல்லணும்.
அவன் ரொம்ப ஃபெய்த்ஃபுல். அவன் உடனே போய் தகவலை சொல்கிறான், நன்றறியா அமன் பாழி நண்டுகிலேன், அந்த பவேல்கள் இருக்கிற திக்கு பக்கமே நான் வரமாட்டேன். அக்கா வரமாட்டேன் விட்டாளா? ஐயோ, அப்போ நானே போய் பார்க்கறதான் போகிறேன். உடுத்துழலும் பாயொழிய ஒரு யூறு கண்டிகை ஒழிய. அப்போல்லாம் வெளியில் வந்தால் பாய் கட்டிக்குவாங்க, உள்ளே இருந்தால் அதுவும் கிடையாது. நக்லம் திகம்பரர்களாக இருப்பார். அந்த பாயையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெள்ளை வேட்டி வாங்கி கட்டிக்கிட்டு கிளம்பிட்டார். யார? கொஞ்சம் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ரெண்டு பேரோட போய் அவங்களையும் தூரம் நிறுத்திவிட்டு அந்த அம்மா விடிய காலமே போய் நந்தவனத்தில் பூ பறிக்கிறாங்க. அவங்க காலில் போய் அக்கான்னு காலில் விழுந்தார். அங்கே போய் அந்த பாவக்குழியில் விழுந்தீரே போய் விழுந்துறீர்னார். அந்த அம்மா விழுந்துறீர், கையிலே திருநீற்று பை வச்சுருந்தாங்க, அதுலேருந்து திருநீற்றை எடுத்து கொடுத்து பூச்சங்க. திருவாளன் திருநீர் அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். அது கையில் வாங்கினார், பெருவாழ்வு வந்ததுன்னு பூசினார். அக்கா வலியுது பெருமானப்பாடு, போ நம் பெருமானப்பாடு. அப்படியே கோயிலுக்குள்ளே போய் இறைவனுக்கு முன்னால் நின்று, திருவதியை போயிருக்கீங்களா யாராவது? நீங்கள் நீங்கள் போயிருக்கார், போனது உண்டா? இந்த ஒருத்தர் போயிருக்காருப்பா, போங்க சார். வாழ்க்கையில் ஒரு தரமாவது போய் பார்த்துருவாங்க. பிடிச்ச பீடையெல்லாம் தொலை, சும்மா ஹோமத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்காதிங்க. சனீஸ்வரம் வந்திருக்கிறார் 19ஆம் தேதிக்கு, போங்க. பிடித்த பீடையெல்லாம் போ. அப்படிப்பட்ட அருமையான தலம், அங்கே போய் நின்று நல்ல ஒரு பெரிய சிவலிங்கம் அங்கே முன்னால் போய் நின்னார். குற்றாயினவாறு விளக்ககிறீர், கொடுமை பல செய்தனா நான் அறியேன், பிறந்த பின்னால் ஒரு கொடுமையை நான் செய்தேன். ஏற்றாய் அடிக்கே, ஏதோ எங்கள் அக்கா மூலமாக என்னை திருவடிக்கு தொண்டனாக ஏற்றுக்கொண்டாய். ஏற்றாய், ஏற்றாயின்னா ரிஷபவாகனத்தில் வரவனேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இதுதான், ஏன்னா எளியேனே என்று கொண்டாயின்னு பின்னால் சொல்ல போகிறார். அதே ஏற்றாய் அடிக்கே, இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட அற்றேன் அடியேன் அதிகைக்கடியில வீரட்டான துறை அம்மானே. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்து என் நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து மடீர், அஞ்சேலும் என்னீர் அதிகைக்கெடியில வீரட்டான துறை அம்மானே. கத்தாழ்பவர் தம் காவலி எழுந்தமையால் கரி நின்றவர் கண்டுகொளன்றி சொல்லி நீத்தாய கயம்புகள் நோக்கியுட நிறை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். கத்தர் பாடினார், பொறுத்தாயங்கோரானையின், நிறைய பாட்டு இருக்குது இப்போ எல்லாம் நேரமாக, பொறுத்தாயங்கோரானையின் இருறு தோல் புறங்காடு அரங்கா நடமாட வல்லீர் அப்படின்னு சொல்லி, அர்த்தார் புனலார் அரியக்கடியில் வீரட்டான துறை அம்மானே. நோய் தீர்ந்தது. பெரியோர்களே ஒரு விண்ணப்பம், நல்ல கொடுமையான வயிற்று வலி இருந்தால் பாராயணத்தை ரெகுலராக பண்ணுங்க, போடும் கண்கண்டாக வருது. நான் சொல்கிறேன் நம்பிச்சு, வீட்டில் யாராவது அந்த மாதிரி வயிற்று வலின்னு சொன்னால் உடனே எடுத்து அஞ்செழுத்து ஓதி திருநீற்ற பூசுங்க உள்ளுக்குள்ளே கொடுக்க சரியா. இது இது அற்ப பயம், பிறவி புணியே போகும். நம்ம பிடித்த பாவங்களெல்லாம் போகும். அர்த்தார் புனலார் அதிகைக்கடியில் வீரட்டான துறை அம்மானே. அன் செய்வரானார் அரசன் வந்து இந்த சமண சன்னியாசிகள் மூலமாக கேள்விப்பட்டான், இவன் நம்ம சமணத்தையே கெடுத்துருவான், உன்னையும் கெடுத்துருவான், அவங்களுக்கு என்ன பயமா, நம்ம விருத்தியும் கெடுக்கும், நம்ம பொழப்பு கெட்டு போடும் ஐயா அப்படின்னா தனக்குள்ளே பேசிட்டாங்களாம், நம் விருத்தியும் கெடுக்கும்,
அரசனே கெட்டு போவான்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோடனே அவன் பயந்துட்டான். பிடியவன் வந்தார்கள். அவன் சொல்லி அனுப்புகிறான், ஏய் கொடுத்தான்னா விட்டுட்டு வந்துடாதீங்க, ஆளை காணும், தேடிட்டு இருக்கோம்னு. பொருள் கொண்டு விடாது, பொன் கொண்டு விடாமல் ஆளை கொண்டு வாங்க. இப்போ அதை பற்றி வீட்டில் கொண்டு பேரலர் சொல்லிட்டு போன நேரம் ஆகிடும், ரொம்ப வேடிக்கையான நடக்கலாம் இருக்குது. அவன் போனான், ஏன் அரசர் கூப்பிடுகிறாருன்னு. நாம யாருக்கும் கூடியல்லோ, என்ன ராஜா கூப்பிடுறான், வடமண்டலத்துக்கு அவனே ஏக சக்கராதிபதி தான், நமனே எஞ்சோ யமனுக்கே பயப்பட மாட்டோம், ரொம்ப கொடுமைப்படுத்துவான், நான் நரகத்தில் இடர்படும், அங்கேயே அதுக்கே நாங்கள் பயப்படலை. இப்படி இருக்கேன்னா நடலை இல்லும், எனக்கு எந்த துன்பமும் கிடையாது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. குன்றக்குடி அடிகளார் இன்னொரு பாடம் சொல்லுவார், நடலை அல்லோம், நடைப்பணம் அல்ல நாங்கள் அப்படின்னு சொல்லி பல தண்டனைகள்லாம் கொடுக்குறான். இந்த சன்னியாசிகள் சொல்ல கேட்டு என்ன சுண்ணாம்பு காலவாயில் போடுறான், ஏழு நாள் கழித்து பார்த்தா நல்ல ஜெலி ஜெலி ஜெல்லு ஏசியில் உட்காண்டிருந்த மாதிரி வர்றார், விஷத்தை கொடுக்குறான். அவன் பார்க்கடல் விஷத்தையே குடித்தவன், அவனுடைய அடியார் வந்து இந்த விஷத்தினால போவதை பார்த்து கொண்டிருப்பானா, நஞ்சும் அமுதாம், அமிர்தமாக இருந்தது அவருக்கு. யானைக்காலில் விட்டு இடற சொன்னான், ஆ யானை இப்போ திரும்பி ஏவியினவர்களே பதம் பார்த்தது, கல்லை கட்டி கடலில் போட்டான், அந்த கல் மிதந்தது பார்த்துட்டேன், கல்லில் கட்டிக்கார் மிதந்தார், கருங்கடலினுள் கல் மிதந்ததேனார். முடிக்கிற நேரம் பெரிய அளப்பரிய தொண்டுகள் செய்தார், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார். அவர் அங்கங்கே போய் மடங்களை கட்டி அமுதறுத்தி ஊராரை கூட்டி உபதேசம் பண்ணி எல்லாரையும் திருத்தினார். ஞானசம்பந்தரோடு யாத்திரைகள் செய்து பல பெரிய அற்புதங்களை செய்தார். ஒன்று ரெண்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவருக்கு தொண்டே துணையாக இருந்தது, தொண்டாலா ஆள் துணையும் இல்லை, தொண்டு தான் அவங்களுக்கு அவர்களுக்கு வேத வாக்காக இருந்தது. சிறப்பை செய்தார். ஒரு சித்திரை சதயத்தில் திருப்புகலூர் என்ற இடத்துல அவர் நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் செவடிக்கள் ஆண்ட அரசு எழுதினார். அதனால் சொன்னார், இதெல்லாம் ஒரு நாளில் சொல்ல முடியாது, அரை மணி நேரங்கிறது ஒன்றுமே இல்லை இது. அதனால் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ் வரியான தவ முனிவர் வாகீஸ்வர் வாய்மைத்திகள் பெருநாமச்சீர் பரவன் உருகின்றேன் பார்வுலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமே உணர. அதனால் ஒரு நாள் சொல்ல முடியாது. அதனால் அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நாரதகான சபா செயலர் உட்பட்ட பெரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து, இருந்து கேட்ட உங்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையாக இதுவரை அப்பர் சுவாமிகளை பற்றிய ஒரு அழகான வரலாறு மிக மிக சுருக்கமாக நிகழ்த்தி நம்ம எல்லாம் மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு சபையினுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அருமையான இசை நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம். இன்னும் சில மணித்துளிகளையே அது துவங்கும். நன்றி. ரொம்ப நன்றி. கொஞ்சம் எழுந்திருக்க முடியாது.